மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமணாவதாரம் பற்றி பார்க்கப் போகின்றோம். பகவானை ஒரு நிமிஷம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. இன்றைய தினம் ஒரு பெரிய அவதாரம் நடந்திருக்கு, ரமணாவதாரம். நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். அது அவதாரங்கிறத அது சத்தியம், சத்தியம் புன சத்தியம். அதாவது வேணுங்கிற வாழ்க்கை மட்டும்தான், எல்லாருக்கும் எல்லா மதத்துலேயும் ஒரு சில கருத்து சொல்லியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, இறைவன் தேர்ந்தெடுக்கிறார், இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாதிரி பகவான் தேர்ந்தெடுத்த பக்தர்களுக்காக, தன்னையே விரும்பியவர்களுக்காக அவதாரம் பண்ணின ஒரு பெரிய அவதாரம் ரமணாவதாரம். அன்பும் அறிவும் அருளும் ஒரே இடத்துல அப்படியே வந்து கான்சென்ட்ரேட் ஆகி உக்காந்துருக்கு. அதுதான் ஆச்சரியம். அன்பு அறிவு அருள் மூன்றும், அதாவது உயர்ந்த அன்பு உயர்ந்த அறிவு உயர்ந்த அருள், இது வந்து நினைக்க பார்க்க முடியாத அவதாரம். முதல்ல ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் அவதார பாடலை பாடுகிறேன். சிந்தைக்கு அரிய சிவன், சிந்தைக்கு அரிய சிவன், சிந்தைக்கு எளிதாக முந்தை தவத்தால் முன்தோன்றி விந்தைகான் மானிடனேயாக மதித்து பல்லோர் மருள கால்நீளம் தோய்ந்து என்னை காத்தான். இந்த பாட்டுக்கு விளக்கம் முன்னாலேயே பார்த்துட்டோம். அது இந்த இடத்துல சிவபெருமான் தான் ரமணன் என்பதற்காக இந்த பாடலை பாடினோம். இப்பொழுது ரமண அவதாரத்தை பாடுகிறார் முருகனார். துங்க தனு திங்கள் சுபமாம் புனர்வசு நாள் பொங்கு ஏழு மாதவர்தம் புண்ணியத்தால் பங்கம் அற அன்பரை மீக்காக்க அவதரித்தான் ஆண்டவன் பேரின்ப ஒளி எங்கும் எரித்து. இது பாடல். ரமண பகவானின் பிறப்பை பாடுகிறார் முருகனார். பகவான் என்ன வார்த்தை சொன்னார், துங்க தனு திங்கள், அதாவது பரிசுத்தமான மார்கழி மாதத்திலே பகவான் பிறந்தார். மாசானாம் மார்கசீசோகம் என்றார் கிருஷ்ண பகவான். அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்னார் கிருஷ்ண பகவான். ரமண பகவான் பிறந்ததால் மார்கழி மாதம் இன்னும் பரிசுத்தமானது என்ற பொருளில் துங்க தனு திங்கள் என்று சொல்கிறார் முருகனார். ராமபிரான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரத்திலே பகவான் அவதரிக்கிறார். ராமபிரான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரத்திலே பகவான் அவதரிக்கிறார். அதனால் சுபமாம் புனர்பூச நட்சத்திர நாள் என்கிறார் முருகனார். கிறிஸ்துநாதரின் பிறப்பையும் மார்கழி மாதத்தில்தான் கொண்டாடுகிறார்கள். இறைவன் மீது எழும் தீராத தாகத்தால் இறைவனை காண வேண்டும், அவரோடு வாழ வேண்டும் என்று பெரும் தவம் செய்த தவசிகளின் பெரும் புண்ணியத்தால் பரமேஸ்வரன் ரமணனாக அவதரித்தார். அடுத்த வார்த்தை பங்கம் அற அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு. வேற்றுமைகள் எல்லாம் அருந்து போக ரமணன் வந்தார். அந்த அத்வைதத்தை நிலைநிறுத்தும் போது கூட அந்த அழகு வந்து இங்கே இருந்தாப்புல உலகத்தில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன் சுத்த அத்வைதம் அப்படின்னு. அவர் ஒரு வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான், பகவான் நம்மளை தொடமாட்டாரான்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், யாருமே இருக்கக்கூடாது, கிளம்ப போகிறான் ஊருக்கு. அந்த நேரம் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். எல்லோரும் எழுந்து போகிறாள். இப்போ கூட நீங்கள் ரமணாசிரமத்தில் ஓல்டு ஹாலில் போய் உட்காந்து பகவானே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கணும், வேறு யாரும் இருக்க வேண்டாம், பகவானே கொஞ்சம் வாய்விட்டு நம்ம பேசினா கூட பரவாயில்லன்னு நினச்சி நீங்கள் நினைத்தால் ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தால் கூட எல்லா பேரும் எழுதப்படுவான். நீங்கள் மட்டும் தனியாக பகவானும் சந்தோஷமாக இப்போ பேசும்பார் பகவான். அந்த அளவுக்கு பகவான் செய்வார். வேறுபாடுகள் அறுந்து போக கீழை நாடு மேலை நாடு என்ற வேறுபாடு இல்லாமல்
உலகம் முழுவதையும் தன் அன்பு அரசின் கீழ் கொண்டு வந்து ஆள பிறந்தான் எங்கள் ரமணன் ஆண்டவன். ரமணன் இத்தனை வெளிநாட்டவர்களை இப்படி ஆண்டுகின்ற ரமணன், ரமணனை பார்ப்பதற்காக ரமணனோடு இருப்பதற்காக எத்தனை வெளிநாட்டவர்கள் ரமணாசிரமத்துக்கு வருகிறார்கள். இந்திய ஆசிரமங்களில் இத்தனை வெளிநாட்டவர்கள் அந்நியோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ரமணாசிரமம். பகவான் தன் பக்தர்களை மிகுதியாக நேசிக்கிறார். மீக்காக்க பகவானை பற்றி பாட்டு எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கம்பீரமாக வந்து விழருது அப்படியே முருகனாருக்கு. மீக்காக்கன்னா ரொம்ப மிகுதியாக காப்பதற்காக தன் பக்தர்களை மிகுதியாக நேசிக்கிறார் பகவான். எத்தனையோ இன்சிடென்ட் சொல்லலாம். கார் இருக்குது பாருங்கள், காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த அவளுக்கு அந்த எவன் கார் ஓட்டுறானோ பகவான் பக்தன், அவனுக்கு ஆகாமல் அந்த ரத்தம் வந்து பகவானுடைய படத்தில் வந்து அப்படி ரத்தம் தெரிச்சிருக்கு, ஆனால் அந்த பக்தனுக்கு அடிபடலை. இதெல்லாம் உண்மையாக நடந்தது. ஆகுது மிகுதியாக நேசிப்பார் பகவான், தன் பக்தர்களை கண்ணும் கருத்துமாக நேசிக்கிறார் பகவான். கண்ணும் கருத்துன்னு என்ன அர்த்தம்? கண்ணும் கருத்துமா ஒரு சரி ஏதோ ஒன்று பேசினோம் அப்படி இல்லை. கண்ணை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி பகவான் நம்மை பாதுகாப்பார், நேசிப்பார். இன்னொன்று கருத்து. கருத்துன்னா என்ன? இங்கே இந்த இடத்துல என்ன விசேஷம்னா, உனக்கு பகவான் மேலே பக்தி வந்துடுத்து வச்சுக்கேன், உனக்கு அறிவு அவரே கொடுக்குறார். கருத்து, கருத்துன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ அறிவுங்கிற பொருளில் நான் சொல்கிறேன். கருத்துமாக நேசிக்கிறார் பகவான். கண்ணை போல் நேசிக்கின்ற பகவான் உயர்ந்த கருத்துக்களை அவர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு புகட்டுகிறார். அவர்களை பேச வைக்கிறார். அவர்கள் தவறு செய்தால் திருத்துகிறார். அது மட்டுமில்லை, இவ்வளவும் பண்ணி உலக மக்கள் முன்னிலையிலேயே தன்னுடைய பக்தர்களை மகிமைப்படுத்துகிறார் பகவான். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது பகவான் பக்தர்களுக்குன்னு. அதனால் என்னென்னா நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற பாட்டை நாளைக்கு திரும்பியும் படிப்போம். இப்போது ஆண்டவன் பிறந்தான், அவன் பிறந்ததால் பேரின்ப ஒளி எல்லா இடங்களிலும் பரவியது எரித்து அப்படிங்கிறார். சின்னராக போட்டால் என்னது எரிக்கிறது, தட் இஸ் பேர்னிங். இந்த இடத்துல பெரியற எரித்து அப்படின்னா அப்படியே பரவுறது. பகவானுடைய பேரொளி எல்லா இடத்திலும் பரவியது. குழந்தை பிறந்தபோது கண்ணில்லாத ஒரு பாட்டை தான் ஒரு ஒளியை பார்த்தேன் என்கிறாள். பார்த்தீர்களா? அதாவது தெய்வம் எப்போ பார்த்தாலும் இருக்குது. நீ இதெல்லாம் படித்தா திருதராஷ்டிரம் ஞாபகம் வரும், பயசிண்டே போகலாம். ஒவ்வொரு உதாரணம் சொல்லலாம். அப்படியே தான் உலகம் இருக்கு. கலியுகமாவது இந்த உலகமாவதுலாம் ஒன்றும் கிடையாது. பெருமாளோடு இருந்தால் எல்லா யுகமும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கணும். பகவான் ஒளிமயமாய் பேரின்ப ஒளியாய் பீடு நடையை போட்டு வாழ்ந்தான். புரியுதா? அந்த நடையை பற்றி பேசினா அது தனி, அப்படியே அனுபவிக்கிறார் சாதுவம் சுவாமிகள். அப்பா ரமணா அவளை கொடுத்து வச்சுவான். பகவானே, பகவானுடைய நடை நம்ம பார்க்குறதெல்லாம் நடை என்றால் ஒழுக்கம். பகவானுடைய நடை என்றால் பகவானுடைய ஒழுக்கத்தை நாம் பார்த்து அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பா முக்கியம். உடலோடு இருக்கும்போது ஒளியோடு பேரின்பம் காட்டி வாழ்ந்த பகவான் உடலை விட்டு புறப்படும் போது பேரொளியாய் உலகமே அதிசயிக்க தன் பக்தர்கள் காண ஒளி வீசி செல்கின்றான். தன் பக்தர்கள் காண வேண்டும். நான் உடல் விட்டு கிளம்பிட்டேன்டா அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்கு காட்டுவதற்காக பம்பாயிலிருந்து இங்கே திருநெல்வேலி வரைக்கும் எல்லாருக்கும் பகவானுடைய அந்த பகவானுடைய பேரொளியை பார்த்திருக்கிறார்கள். பகவான் பேர் ஒளியினன். பகவான் பிறந்தபோது, கிருஷ்ணர் பிறந்தபோது அண்டத்தில் ஏற்பட்ட அதிசயங்களைப் போல்
பல அதிசயங்கள் நடந்திருக்கும். பாகவதத்தில் எல்லாத்தையும் குறித்து வச்சுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு எப்படி இருந்ததுன்னு, ஓகே, அது பகவான் பிறந்த அன்றைக்கும் நடந்திருக்கும். பகவான் அருளால் வானியல் அறிஞர்கள் ஒரு நாள் அவற்றை தெளிவுபடுத்துவார்கள். அதே போல பகவான் உடலை விடுவதற்கு சில நாட்கள் முன் திருவண்ணாமலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே போல் யாருக்கு ஏற்பட்டது தெரியுமா? கிறிஸ்துநாதர். கிறிஸ்துநாதர் உடலை விட்டவுடன் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. பாருங்கள் அது எப்படி அந்த கம்பேர் பண்ணால் சரியாக இருக்குது பாருங்கன்னு சொல்ல வரேன். ராமகிருஷ்ண இயேசு மூன்று பேரோட அவதாரங்களும் பகவானோட அவதாரமும் அப்படியே சேர்ந்து வரும். பூமி தாய் தவ புதல்வனின் உடலை சுமக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையே என்ற ஏக்கத்தினால் நடுங்கியிருப்பாள் என்று எனக்கு தோன்றுகிறது. பகவான் பெரும்புகழ் கொண்டவன். பகவானை போற்றி வணங்கி அவனது அன்புக்கும் அருளுக்கும் தகுதியுடையவர்களாக நம்மை திருத்தி கொண்டு வாழ்வோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஒரு 18 நாளாக ரமணானந்தம் 18 போனது, ரமணம் 1 என்ற ஒரு தொகுப்பு வெளியிட்டிருந்தோம். அதுலேருந்து தான் சொன்னேன், அந்த ரமணம் 1 தொகுப்பை எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். அத்தனை பாட்டும், ரமணர் யார் என்ன ஏது எல்லாம் அதில் அடங்கி போச்சு. இளம் ரமண பக்தர்கள் நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் ரமணம் 1 வாங்கி அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டால் அந்த பாட்டுகளில் அந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அத்தனையையும் நன்றாக அனுபவிக்கலாம். நமது குழுவைச் சேர்ந்த டாக்டர் நடராஜன் அவர்கள், பேராசிரியர் நடராஜன் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கார். அவருக்கு வயசு வந்து ஒரு 70, இப்போ அவருக்கு இன்னும் ஜாஸ்தி, 75 வயசு இருக்கும்போது அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது பகவானோட புத்தகம் இந்த புத்தகத்தை எடுத்துன்னு போயிட்டார். ரமணம் 1, 2 வந்து சாதுவம் சுவாமிகளுடைய பாடல்கள்லேருந்து சிலது. இந்த ரமணம் 1 அந்த வயசில் மனப்பாடம் பண்ணி பகவானோட நினைப்போடவே இருந்திருக்காரு. இப்போது அந்த பாட்டை கேட்டால் அப்படியே மனப்பாடமாக ஒப்பி வைப்பார். அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த ரமணம் 1 வாங்கி படியுங்க. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாயர்.